வணக்கம். இன்றைக்கி நான் சுரக்காய் கூட்டு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னான்னு பாருங்கள். நான் சுரக்காய் ஒன்று, ஒரு சின்ன சுரக்காய் தான் நான் வாங்கி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். பாஸ்பேர் நான் அரை கப்பு எடுத்து, ஒரு பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நான் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், ஒரு பழுத்த மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், பூண்டு ரெண்டு பல் தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூனு, கசகசா, சோம்பு, சீரகம், தேங்காய் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வச்சு, மித்தெல்லாம் அரை அரை ஸ்பூனு, இது ஒரு தேங்காய் வண்டி ஒரு ஸ்பூன் வச்சு நான் ரொம்ப நைஸாக இருக்கு, ஒரு கொஞ்சம் குறவரன்னு அரைச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் பருப்பில் போட்டிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து நான் வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ செய்ய விதத்துக்கு போயிடும். எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ தாளிப்பெல்லாம் போடும். இப்போ நான் வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு போடுறேன், கருவேப்பிலை, இந்த பூண்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோ. இப்போ நான் அரைச்சதை போடுறேன். சுரக்காய் போ, இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். மூடி வச்சுனா அப்புறம் பருப்பு போட்டுக்கோ. இப்போ மூடி வைக்கிறேன். இப்போ திறந்து பார்க்கலாம். பருப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். கொஞ்சம் தண்ணி கலந்துப்போம்.
கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். உப்பு போட்டுக்கோம் கொஞ்சம். இப்போ மூடி வைப்போம், கொஞ்சம் வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். காயெல்லாம் வந்துருச்சு. நான் உப்பு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு அப்படி கூட தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு நான் பரிமாறுறேன், பாருங்கள். சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.